எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து முத்துசெல்வன். நான் வந்து எனக்கு ஊர் வந்து திருநெல்வேலி பக்கத்தில் சின்ன கிராமம். நான் வந்து இப்போ இருக்கிறது சென்னையில் இருக்கேன். ஒரு வேலை தேடி வந்தேன். ஏன்னா வேலை தேடி வந்தவங்க என்னடா இப்படி பேசியிருக்காங்க, ஏன்னா நான் தமிழை பற்றி பேச போகிறேன். தமிழை பற்றி பேசினாலே போர் அந்த கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் யாரும் தமிழை பற்றி பேசும்போது கஷ்டப்படாதீங்க, ஏன்னா அது நம்ம தாய்மொழி தமிழ் புரிஞ்சுக்கோங்க. அதுலேயும் தமிழ் பண்பாட்டை பற்றி முக்கியமாக பேச போகிறேன். தமிழ் பண்பாட்டில் ஆணாக இருந்தாலும் சரி, மண்ணு பெண்ணாக இருந்தாலும் சரி, இருவருக்குமே சம உரிமை உண்டு. சம உரிமை உண்டுங்க, ஏன்னா ஆணில் பாதி தான் பெண், பெண்ணில் பாதி தான் ஆண். புரிஞ்சுக்கோங்க. என்னன்னா சிவனும் பார்வதியும் பார்த்துருப்பீங்க, இது ரெண்டு பேருமே ஒரே இது தான். ஆனால் நம்ம மனசுக்குள்ள எந்த மாதிரி எடுத்துக்கிட்டோமோ அந்த மாதிரி தான். என்னன்னா நான் பெண்ணை பற்றி பேச போறேன். பெண் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறாங்க, நீங்கள் வந்து இதை என்ன ஒரு விதமான கமெண்ட் இருந்தாலும் போட்டுக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் போடுங்க, இது எல்லாத்துக்கும் தெரிவிக்கிறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி எல்லாத்துக்கும் பண்ணுங்க. அவங்களோட உதவி எனக்கு தேவை. நான் இப்போ தான் முதல் முறையாக பேச போகிறேன். நான் இப்போ ஆரம்பிக்கிறேன். பெண் பெண் பெண்ணாக பிறப்பது பாக்கியம், ஆனால் நீ சிறந்த முறையில் வாழ்ந்து காட்டுவது மிகப்பெரிய பாக்கியம். நீ வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு முன்னே பொன்னிஷ்டபடி வாழ்க்கையை ஆரம்பித்து விட்டாய் என்றால் நீ உன்னை வளர்த்துவதற்கும் நீ வாழ்வதற்கும் அர்த்தமே இல்லை. இன்னொன்று சொல்றேன், இதுக்கு அர்த்தம் என்னன்னா பழங்காலத்துல குடவை, குடவை என்பது இது அது ஒரு புனிதமான அதை சொல்ல போகிறோம். நம்ம மானத்தை காப்பாற்றுவதற்கும் சில விஷயங்களுக்கு தான் குடவைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இல்லை, குடவை என்பது புனிதமானது. வைவு வை என்பது பூ என்பது புனிதமானது. வை என்பது அதை சிறந்த முறையில் வைத்து கட்டி கொள்வதே வை. குடவை போகாங்க, இதுதான் இதுக்கு அர்த்தம். நிறைய பேர் அதை தெரியாமல் பண்ணியிருக்காங்க. அதை இந்த மாதிரி கலாச்சாரத்தை தான் உங்களுக்கு சொல்ல வரேன். என்ன இப்போ லேட்டஸ்ட் மாடல்லாம் என்னன்னா புடவை கிட்டதெல்லாம் நிறைய பெண்கள் விரும்ப மாட்டாங்க. நிறைய பேர் பெண்கள் மேக்ஸிமம் புடவை கிட்டதே விரும்ப மாட்டாங்க. ஆனால் நம்மளுடைய கல்ச்சரை நம்மளுடைய பண்பாடு என்னன்னா புடவை அணிகிறது, சுடிதார், சரி சுடிதார் சாரிங்க சுடிதார்கள், பாவாடை தாமணி. எல்லாரும் நீங்க முத பழங்காலத்துல உள்ள படங்கள்ல பார்த்துருப்பீங்க அணிவதெல்லாம். ஆனால் யானை இப்போ பாவாடை தாமணி அணிஞ்சு ஒரு வயது ஒரு இளம் வயது பொண்ணு உடையே உடிச்சுட்டு இருந்தா ஆச்சரியமும் பார்ப்பாங்க. ஆனால் அந்த சைடில் இப்படி நடக்கிறது இல்லை. எங்கள் கிராமத்து சைடில் இந்த மாதிரி தாமணி உடிச்சுட்டு போகிறாங்க. இன்னொன்று என்னன்னா நான் இப்போ லேட்டஸ்ட் சுடிதார் போட்டு வராங்க. சுடிதார் போட்டு வராங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் இந்த சிட்டி சைடில் தான் இப்படி பார்க்க முடியுது. ஊர்ல நான் தான் சொல்லுவேன், ஊர்லன்னா சுடிதார் போட்டு வராங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா சால் வை இப்படி போட்டுருவாங்க. போட்டுக்கிட்டு அவங்க என்னன்னா வெளியே போடுறதுனாலே கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் பயந்து எடுத்து கொஞ்சம் இதாக போயிட்டு வருவாங்க. ஆனால் மற்றபடி அந்த இது இல்லை, அழகாக கொஞ்சம் பயமாக அடக்க உடக்க சொல்லுவாங்க, அந்த மாதிரி போயிட்டு எடுத்து வருவாங்க. ஆனால் சிட்டியில் நான் கண்ணால் பார்த்தது என்னன்னா சுடிதார் போட்டு போட்டு கொடுத்துட்டு வராங்க. ஆனால் ஷால் எதுக்கு போட்டுருக்காங்கன்னு தெரியலங்க. ஒரு சில பெண்கள் வந்து ஷாலே வச்சிருக்கு போட்டுருக்காங்க. டக்குனு வந்தோடனே பேக் குள்ள வச்சுருக்காங்க. காலேஜி இந்த மாதிரி கட்டுறவங்களும் பேக் குள்ள வச்சுருக்காங்க. இன்னொன்று என்னென்னா ஷாலை தூக்கி இப்படி போட்டுருக்காங்க, தலையை மூடிட்டு இப்படி போட்டாங்க. ஆனால் ஷால் என்பது இந்த இடத்த இதில் இதை கவர் பண்ணதுக்காண்டி தான் அவங்க ஷால் போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த சுடிதார் போடுவாங்க வச்சு இதில் கேப் இருக்கும், பச்சையாக சொல்ல நினச்சிருக்காங்க. இதில் கேப் இருக்கும், அந்த இதை கொஞ்சம் அடக்கொடக்கமாக இருப்பதற்காக தான் இதுவரை இந்த இப்படி ஷாலை இப்படி கவர் பண்ணிடுவாங்க. ஆனால் நிறைய பேர் இந்த இடத்த ஷால் போட மாட்டாங்க. சும்மா என்னென்னா சென்னை இந்த சைட்லாம் சிட்டி சைட்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. எதா இருந்தாலும் அவங்க ரொம்ப இது பண்ணுறாங்க. ஆனால் வாழ்வதற்கு முன்னே இன்னொரு விஷயம் என்னன்னா வாழ்வதற்கு முன்னே அவங்க கற்பை இழந்துருக்காங்க. அவங்க இஷ்டப்படி தான், மற்ற இஷ்டப்படி இல்லை, அவங்க இஷ்டப்படி தான் அவங்க கற்பை இழந்துக்கிறாங்க. அதுதான் அவங்க செய்ய வேண்டிய மிகப்பெரிய தப்பு. அதை அவங்க பண்ணக்கூடாது. ஏன என்றால் நீ பண்ணும் தப்புக்கு தண்டனை இங்கு கிடையாது, ஆனால் தண்டனை கிடைக்கும் இடத்தில் சரியாக அவங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் எதெல்லாம் வேணாலும் முக்கியமான குறிப்புகள் பகவத்கீதையெல்லாம் பாருங்க. தண்டனை இங்கு கிடையாது, தண்டனை கிடைக்கக்கூடிய இடத்துல கிடைக்கும். பெண்ணுக்குரிய இதனாலதான் ஓரளவு சொல்லிட்டேன். ஆண் ஆணுக்கு சொல்றேங்க, நம்ம ஆணா பரங்கள் திமுறையில் இருக்க விடாதுங்க.
ஆணா பிறந்தாலும் உனக்கும் அடக்கம் ஒடுக்கம் எல்லாம் தேவை. நான் ஒரு ஆண் தான், எனக்கும் அடக்கம் தேவை ஒடுக்கம் தேவை. இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, ஆணா பிறந்தாலும் நமக்கும் கற்பு இருக்கு, நமக்கும் இது ஆடைகள் இருக்கு, உடைகள் இருக்கு, அதுக்கு மீறி நாமும் தவறு செய்யக்கூடாது. அதையும் சொல்றாங்க, நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. நமக்கு தேவை, நமக்கு பழங்கால இதில் உள்ள இதெல்லாம் என்னன்னா பாத்தீங்கன்னா, வேட்டி சட்டைகள் தான் போட்டு அணிஞ்சிட்டு போவாங்க. மற்றபடி இந்த சின்ன பசங்களுக்குலாம் ஓரளவு இருக்கவங்க அரைக்கால் டவுசர் போட்டிருப்பாங்க, அரைக்கால் டவுசர் ஒரு சட்டை தான் போட்டிருப்பாங்க. இப்போ தான் வர வர பேண்டு ஜீன்ஸு அந்த மாதிரி அது பேண்டு சொல்லதான் முழுக்கால் சட்டைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இப்போ போட்டுருக்காங்க. ஆண் ஆண்குள்ள சொல்லுங்க, ஆண் யானாக பிறந்தாலும் திமுறாக நினைக்காதே, உனக்கும் கற்பு கற்புகள் உண்டு, அதை நீ உன்னிஷ்டப்படி நீ பறி கொடுத்தாய், நீ தான் முதல் பறி கொடுக்க நினைப்பாய், பறி கொடுத்தால் தண்டனை எங்கு கிடையாது, தண்டனை கிடைக்கும் இடத்தில் உனக்கும் கிடைக்கும் என்று இந்த இடத்துல நான் தெரிஞ்சு கொள்றேன். நீ ஆனா பிறந்தாலும் திமுறெல்லாம் இருக்கக்கூடாதுங்க, ஏன்னா உனக்கு கற்பு எல்லாம் இருக்கு. நீ தான் முதலில் போய் பாதிப்ப, நீனே ஒன்று கற்ப நீதே முதல்ல போய் இழந்துருவார். அதுதான் சொல்ல வரேன், கற்பு என்பது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரிபார் சரியான ஒரு இது. முதலில் இழப்பவர்களுக்கு வாழ்வதற்கு அது வாழ்வதற்கு நீ கூடவே கூடாது. நீ சமுதாயத்தில் வாழ்வதற்கு அனுமதி கிடையாது. அது அந்த இடத்துல நான் உறுதியாக சொல்றேன், ஏன்னா கற்பு என்பது யாராக இருந்தாலும் மனம் முடிப்பதற்கு முன் இழந்து விட்டால் வாழ்வதற்கு நீ நினைப்பது தவறு தவறு தவறு. இந்த இடத்துல நான் இதை நான் சொல்லிட்டு நான் வந்து விடைபெறுகிறேன். இன்னொரு விஷயம், கமெண்ட் லைக் எதா இருந்தாலும் நீங்கள் ஒன்று தெளிவுபடுத்துங்க. அப்படிக்கு என்னால் முடிஞ்சது இது உரையில் செவிகளில் கேட்கட்டும், நான் ஒரு சின்ன மொபைலில் எடுத்து தான் போடுறேன், என்னால் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ண முடியாது. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான் பண்ணுறேன்.